Hi students, we are from ScoreUp. We are here to make your studies more easier and interesting. Watch our tips and tricks motivational videos for getting full marks in biology. Subscribe our channel and press bell icon to get notification. You can ask doubt in comment section and also join our Telegram group. Follow us on Facebook, Twitter, Instagram. This video definitely helps you, so watch this video till the end. In this video, we are going to talk about a living world lecture 3. The topic include in this video are cyanobacteria, actinomycetes, mycoplasma, fungi, mycorrhiza, lichen. So we will go to the topic. Cyanobacteria. What is cyanobacteria? It is called as blue-green algae. It is under cyanophyceae. See, they are photosynthetic. First photosynthetic on the earth is cyanobacteria. So it is also prokaryotic organism. According to evolutionary record, primitive forms. So this is first one, the photosynthetic form ulagathula thondrinadu and are found in different habitat. Different habitat na fresh water la irukum, marine water la irukum. அது மாதிரி ஒரு ஒரு இதில் மாறி மாறி இருக்கும். ஸோ இதில் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் வந்து ஹேபிட்டாட் ட்ரைகோடெர்மியம், மெரைன் வாட்டர் ஃபார்ம்ஸ் வந்து டெர்மகார்பா. ஸோ இந்த ட்ரைகோடெர்மியம் வந்து ட்ரைகோடெஸ்மியம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுக்குது. எதுக்கு ரெட் கலர் கொடுக்குதுன்னா ரெட் சீக்கு, ரெட் சி ஆஃப் த ரெட் சி இஸ் ரெட் இன் கலர் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரைகோடெஸ்மியம். ஸ்பீஷீஸ் ஆஃப் நாஸ்டாக் அண்ட் அனபினா லீட் ஆன் எபி எண்டோஃபிட்டிக் லைஃப் இந்த கொரோலாய்டு. இப்போ இது ரெண்டும் வந்து கொரோலாய்டு ரூட்ல, சைக்கஸ்னுடைய கொரோலாய்டு ரூட்ல, கொரோலாய்டு ரூட்ல சிம்பயாட்டிக் அசோசியேஷனா இருக்கு. இங்க முடிச்சு முடிச்சா இருக்கும், அதுல வந்து அது கொரோலாய்டு ரூட்டு இப்படி இருக்கும். அந்த கொரோலாய்டு ரூட்டுக்குள்ள இது வந்து இருக்கு. ஸோ லீவ்ஸ் ஆஃப் அக்வாட்டிக் ஃபர்ன் அசோலால இருக்கு. So symbiotic association. What is symbiotic association? That is, symbiotic means one vandu mutualism la irukum, one 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 vandu photosynthetic organism liya. So idha cut pannidalam. Members like gliocapsa, nostoc, chytonema are found in phycobiont in lichen thallei. Phycobiont na ennadhu? இப்போ அந்த லைக்கன்ல பார்த்தீங்கன்னா லைக்கனுடைய பாடியில வந்து ஃபங்கல் அட்டாச்மெண்ட் அண்ட் ஆல்கல் ஃபிலமெண்ட் அண்ட் ஃபங்கல் ஃபிலமெண்ட் ரெண்டுமே இருக்கும். ஆல்கேல வந்து என்ன இருக்கு? சைனோபாக்டீரியா இருக்கு. சைனோபாக்டீரியாவுக்கு பேர், அங்க ஆல்கல் காம்போனன்ட்டுக்கு பேர் என்னன்னு பேர்னா ஃபைகோபயான்ட்னு பேர். ஃபைகோபயான்ட். ஃபங்கல் காம்போனன்ட்டுக்கு பேர் மைக்கோபயான்ட்னு பேர். இப்போ ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் சைனோபாக்டீரியா. ஸோ இன் திஸ் குரூப் ப்ரோகாரியோட்ஸ் லேக் மொட்டைல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். தாலஸ் வந்து யூனிசெல்லாரும் இருக்கு, கொலோனியல் ஃபார்ம்ஸும் இருக்கு. கொலோனியல் ஃபார்ம்ஸ் வந்து கிளியோகேப்சா, ஃபிலமெண்டஸ் ஃபார்ம் வந்து என்னது ட்ரைகோமேன் நாஸ்டாக். கிளைடிங் மூமெண்ட் இருக்கு, ஆசிலட்டோரியல் மூமெண்ட். அது பேர் என்னது? கிளைடிங் மூமெண்ட்னா என்னது? குட்டிகாரணம் அடிச்சு போறது. அந்த ஆசிலட்டோரியா அப்படிதான் போகும், அதனால அதுக்கு பேரு ஆசிலட்டோரியன் மூமெண்ட்னு பேரு. த புரோட்டோபிளாசம் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு சென்ட்ரல் ரீஜன் கால்டு சென்ட்ரோபிளாசம், பெரிஃபரல் ரீஜன் கால்டு குரோமோபிளாசம். இன் ஹையர் ஃபார்ம்ஸ்ல பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாசம் இஸ் டிவைடட் இன்டு சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியோபிளாசம். சைட்டோபிளாசம் இஸ் டிவைடட் இன்டு எண்டோபிளாசம் அண்ட் எக்டோபிளாசம். லோயர் ஃபார்ம்ஸ்ல பார்த்தீங்கன்னா outer differentiated into central region centroplasm, peripheral region chromoplasm. Photosynthetic pigment irukku, illa phycocyanin and phycoerythrin. Blue green algae na anadan per phycocyanin blue color kudukudhu. Adutha chlorophyll irukkaranaala adu vandu green color la irukku. So mixoxanthin and mixoxanthophyll irukku adutha pigment. Reserve food material pathina cyanophycian starch. So colorless cells found, that colorless cells எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா ஹெட்டிரோசிஸ்ட்னு பேர். இதை மாதிரி இருக்கும் அந்த பாடி.
பாடியில் வந்து இத மாதிரி ஒரு பார்ட் இருக்கும். அதுக்கு பேரு ஹெட்டிரோசிஸ்ட்னு பேரு. இதுல வந்து என்ன இருக்கும்னா நிஃப் ஜீன் இருக்கும். நிஃப் ஜீன்னா நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ஜீன். அப்போ அது வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு யூஸ் ஆகுது. தே ரீப்ரொடியூஸ் ஒன்லி த்ரூ வெஜிடேட்டிவ் மெத்தட்ஸ் ப்ரொடியூஸ் ஏகினைட்ஸ். ஏகினைட்ஸ்ன்றது என்னது திக் வால் ஃபார்ம் ஆகும். அந்த செல்லை சுத்தி என்ன ஆயிடும் திக் வால் ஃபார்ம் ஆயிடும். ஸோ வெஜிடேட்டிவ் செல்ஸா மாறிடும். ஒன்ஸ் ஃபேவரபிள் கண்டிஷன் வந்ததுன்னா திஸ் வில் ஜெர்மினேட் இன்டு நியூ ஃபிலமெண்ட். ஹார்மகோனியா. ஹார்மகோனியான்றது என்னது எ போர்ஷன் ஆஃப் ஃபிலமெண்ட் டிட்டாச் அண்ட் ரீப்ரொடியூஸ் பை செல் டிவிஷன். ஸோ இது மற்றபடி பார்த்தீங்கன்னா இதனுடைய ரீப்ரொடக்ஷன் வந்து ஏகினைட்ஸ் ஃபார்மேஷன், ஹார்மகோனியா, ஃபிஷன் அண்ட் எண்டோஸ்போர். ஏகினைட்ஸ்ன்றது என்னது பாடியில் அப்படியே அந்த ஃபிலமெண்ட்டே ஃபுல்லாக சுற்றி திக் செல்ஸாக ஃபார்ம் ஆகிடும். ஃபார்ம் ஆகிட்டு என்ன ஆகும் அது அதுலேருந்து ஜெர்மினேட் ஆகிறது நியூ ஆர்கானிசம், நியூ ஆர்கானிசமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஹார்மகோனியான்றது என்னது எ போர்ஷன் ஆஃப் ஃபிலமெண்ட். இந்த ஃபிலமெண்ட் இருக்குதுன்னா எ போர்ஷன் இஸ் டிட்டாச்சு, ஃப்ராக்மெண்டேஷன்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் இது ஃப்ராக்மெண்டேஷன் கிடையாது. அதில் போர்ஷன் ஆஃப் த ஃபிலமெண்ட் வந்து டிட்டாச் ஆகிட்டு அந்த போர்ஷன் வந்து என்னது செல் டிவிஷனுக்கு போயிட்டு நிறைய செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதே போல் ஃபிஷன். ஃபிஷன்னா இட் இஸ் டிவைடட் இன்டு டூ, பைனரி ஃபிஷனாக இருக்கலாம், மல்டிபிள் ஃபிஷனாக இருக்கலாம். எண்டோஸ்போர் ஃபார்மேஷன்ன்றது என்னது அட் த அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வந்து திக், இதுகேன் ஏகினைட்ஸ் மாதிரியே திக் ஃபால். இது ஃபேவரபிள் கண்டிஷனில் வந்ததுன்னா ஏகினைட்ஸ்னு சொல்லுவோம், அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் வந்ததுன்னா எண்டோஸ்போர்னு சொல்லுவோம். பிரசன்ஸ் ஆஃப் மியூசிலேஜ் அரவுண்ட் த தாலஸ் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் திஸ் குரூப் கால்டு மிக்ஸோஃபைசி. பிரசன்ஸ் ஆஃப் மியூசிலேஜ், மியூசிலேஜ் வந்து சைனோஃபைசியில் இருக்காது, ஸோ மிக்ஸோஃபைசியில் இருக்கும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஆப்சண்ட். மைக்ரோசிஸ்டிஸ், எரிஜினோசா, அனபீனா. ஸோ இதெல்லாம் வாட்டர் ப்ளூம்ஸ் கொடுக்கும். வாட்டர் ப்ளூம்ஸ்னா என்னது கொஞ்சமாக இது வந்து வளர ஆரம்பிக்கும், அப்படியே என்டையர் வாட்டர் சர்ஃபேஸாக இது வந்து. See, most of them fixes atmospheric nitrogen, so it becomes a biofertilizer. Biofertilizer, so ipo idu vandu nel payirku nadula enna seivanga nastokiyum anabinaviyum valapanga. So it fixes atmospheric nitrogen. Spirulina vandu enadhu single cell protein irukkaranaala illa rich in protein irukku, so it is used as single cell protein. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் நாஸ்டாக்கு, இது வந்து ஹார்மகோனியா, ஸ்பைரலினா இது ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன் இன் சைனோஃபைசி. ஹார்மகோனியா, எண்டோஸ்போர் ஃபார்மேஷன், பைனரி ஃபிஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைக்கோபிளாஸ்மா. மைக்கோபிளாஸ்மானுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் வந்து என்னன்னா செல் வால் ஆப்சன்ட். இது வந்து ஜோக்கர்ஸ் ஆஃப் லிவிங் வேர்ல்டுன்னு பேர். ஜோக்கர்ஸ் ஆஃப் லிவிங் வேர்ல்டுன்னு பேர் இதுக்கு. ஏன்னா இதுக்கு வந்து என்ன செய்யும் என்னுடைய ஸ்ட்ரக்சரை அப்ப அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கும். மைக்ரோபிளாஸ்மா ஆர் வெரி ஸ்மால் இன் ஸ்ட்ரக்சர், பிளியோமார்பிக் கிராம் நெகட்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம். பிளியோமார்பிக் ஸ்ட்ரக்சர். They are first isolated by Nockert and co-workers. Here, pleuropneumonia, bovine pleuropneumonia. They lack cell wall, important character. Appears like fried egg in culture. Culture media thila podum bodhu idu fried egg mari irukum. DNA contains a low guanine and cytosine. ஸோ ட்ரூ பாக்டீரியாவோட லோவாக இதுக்கு வந்து என்ன இருக்கும் குவானினோ சைட்டோசினோ இருக்கும். தே காஸ் டிசீஸ் இன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட். லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சால், விச்சஸ் ப்ரூம் இன் லெக்யூம், ஃபில்லோடி ஆஃப் க்ளோவ்ஸ், சாண்டல் ஸ்பைக் ஆஃப் சம் டிசீசஸ் ஆர் காஸ்ட் பை மைக்கோ பிளாஸ்மா. பிளியூரோனிமோனியா, மைக்கோ பிளாஸ்மா, மைக்கோயிட்ஸ். ஸோ மைக்கோபிளாஸ்மா ப்ரொடியூஸ் ப்ளூரோ நிமோனியா அண்ட் ஆல்சோ இட் ப்ரொடியூஸ் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்.
rheumatoid arthritis. So it is otherwise called as jokers of living world. Next pathina actinomyces, actinobacteria. இதுக்கு பேர் என்னன்னு பேரு ரே ஃபஞ்சைன்னு பேர். ஏன்னா மைசீலியா லைக் growth இருக்கறனால இது பேரு ரே ஃபஞ்சை. ரே ரே இப்படி இருக்கும். They are anaerobic and facultative anaerobic. Anaerobic or facultative. Facultative னா என்னது? Without the host it can multiply. So gram positive. They do not produce an aerial mycelium. Their DNA contain high guanine and cytosine. Example in a streptomyces. So Frankia is a symbiotic actinobacterium which produces root nodule and fixes atmospheric nitrogen. Leguminous plant la vandu enna irukku? Frankion symbiotic actinobacterium irukku. So endha plant la idu valarum? Alnus and Casuarina. Indha rendu plant la irukkuradhu vandu Frankia. They produce multicellular sporangium. Actinomyces bovis grows in oral cavities and causes lumpy jaw. Lumpy oral cavities form ago, adhe pola idu vandu lumpy jaw kudukum. Streptomyces, mycelial forming actinobacteria, lives in the soil. They impart earthy odor to soil after rain. Mann vasanai nu namba solrom illaya, ipo mazhai penjoni mann vasanai appdi oru maadhiri smell varum. அந்த ஸ்மெல் கொடுக்கிறது எதுனாக்கா ஸ்ட்ரெப்டோமைசிஸ். அது வந்து சாயில்ல இருக்கிற பாக்டீரியா தட் ப்ரொடியூஸ் எர்த்தி ஓடர் விச் இஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் ஜியோஸ்மின் வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஜியோஸ்மின் வாலட்டைல், இது வந்து ஜியோஸ்மின் அதுல இருக்கிறதுனால, இதுல ஸ்ட்ரெப்டோமைசிஸ்னுடைய பாடியில ஜியோஸ்மின் இருக்கிறதுனால இட் ப்ரொடியூஸ் எர்த்தி ஓடர். சம் இம்பார்ட்டன்ட் ஆன்டிபயோட்டிக்லாம் இந்த ஆக்டினோமைசிஸ்ல என்ன பண்ணுவாங்க? ஆக்டினோமைசின், ஸ்ட்ரிப்டோமைசின், குளோரம்ஃபெனிகால் அண்ட் டெட்ராசைக்ளின், இதெல்லாம் வந்து என்னது இந்த ஆன்டிபயோட்டிக்லாம் இந்த ஆக்டினோமைசிஸ்ல தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃபஞ்சை. சார் அலெக்சாண்டர் ஃபிளெமிங் அவர் தான் வந்து பென்சிலின் கண்டுபிடிச்சாரு. எதுல இருந்து? பென்சிலியம் நோட்டேட்டம் அப்படின்ற ஃபஞ்சையில இருந்து கண்டுபிடிச்சாரு. The word fungus is derived from Latin. இது லாட்டினா கிரீக்கான்றது தெரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு கிளாஸுக்கும் அதனுடைய நேம் வந்து கிரீக்லேருந்து எடுத்தாங்களா இல்லை லாட்டின்லேருந்து எடுத்தாங்களான்னு தெரிஞ்சுக்கணும். இதனுடைய மீனிங் வந்து என்னது? மஷ்ரூம். ஃபஞ்சை ஆர் ஒபிக்யூலஸ், யூகேரியாட்டிக், ஏ குளோரோஃபில்லஸ், ஹெட்ரோட்ரோபிக். ஸோ எக்ஸிஸ்ட் யூனிசெல்லுலார் ஆர் மல்டிசெல்லுலார். இது வந்து ஃபிலமெண்டஸ் ஃபார்மாக இருக்கும், யூனிசெல்லுலாராகவும் இருக்கும். யூனிசெல்லுலார் ஆர் மல்டிசெல்லுலார், செப்டேட் ஆர் ஏ செப்டேட். செப்டேட்னா என்னது? கிராஸ் வால்ஸ் இருக்கும், இல்லைனா செப்டேட் கிராஸ் வால் இல்லாமல் இருக்கும். ஸோ ஸ்டடி ஆஃப் திஸ் ஃபஞ்சை இஸ் கால்ட் மைக்காலஜி. ஸ்டடி ஆஃப் ஃபஞ்சை இஸ் கால்டு மைக்காலஜி. ஃபவுண்டர் ஆஃப் மைக்காலஜி வந்து மைக்கேலி. ஸோ ஜென்ரல் கேரக்டர், ஃபஞ்சையினுடைய ஜென்ரல் கேரக்டர் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி இட் இஸ் ஃபிலமெண்டஸ். ஸோ ஹரிசான்டல் ஃபிலமெண்ட் எப்படி இருக்கும்? ஹரிசான்டல் ஃபிலமெண்ட், எரக்ட் ஃபிலமெண்ட். எரக்ட் ஃபிலமெண்ட்டுக்கு ஹரிசான்டலுக்கு பேர் மைசீலியம்னு பேர். எரக்ட் ஃபிலமெண்ட்டுக்கு பேர் ஹைஃபா அப்படின்னு பேர். இதுக்கு இதுதான் வந்து ஸ்பரான்ஜியம் பேரிங் ஸ்ட்ரக்சராக இருக்கும், ஸ்பரான்ஜியோஃபோராக இருக்கும், அது மாதிரி இருக்கும். ஸ்பரான்ஜியம் இருந்ததுன்னா தட் ஹைஃபா பிகம்ஸ் ஸ்பரான்ஜியோஃபோர். A number of hypha get interwoven to form mycelium. நிறைய hypha வந்து ஒண்ணுக்கொண்ணு அப்படியே பின்னி பிணைஞ்சு என்ன ஆகும்? மைசீலியம்னு நம்ம சொல்றோம். பாலிசாக்கரைடு கால்டு கைட்டின். த ஃபங்கல் மைசீலியம் இஸ் கேட்டகரைஸ்ட் இன்டு டூ டைப்ஸ் பேஸ்ட் ஆன் த பிரசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் செப்டா. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ சில இதுல வந்து கிராஸ் வால் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும்? கிராஸ் வால் இருந்தா ஒரு ஒரு செல்லுக்கும் நடுவில் ஒரு ஒரு நியூக்ளியஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதே கிராஸ் வால் இல்லை அப்படின்னு இருந்தால் அந்த செல்லுக்குள்ள நியூக்ளியஸ் அப்படியே தான் இருக்கும். பட் இட் ஃபார்ம்ஸ் மல்டி நியூக்ளியேட் ஸ்ட்ரக்சர்.
அதனால இந்த மாதிரி மைசீலியத்துக்கு பேர் என்னன்னு பேரு சீனோசிட்டிக் மைசீலியம்னு பேர் இது எதில இருக்குன்னு பார்த்தனா எக்ஸாம்பிள் ஆல்பிகோ ஹையர் ஃபண்டேல பார்த்தனா செப்டம் இஸ் பிரசன்ட் बिटवीन தி செல்ஸ் ஆஃப் தி ஹைஃபா ஃபியூசாரியம் மைசீலியம் இஸ் ஆர்கனைஸ்டு இன்டு லூஸ்லி பேக்ட் இன்டர்வன் ஃபங்கல் டிஷ்யூ கால்டு பிளெக்டென்கைமா ப்ரோசன் கைமா ஃபியூச்சர் டிவைடட் இன்டு ப்ரோசன் கைமா அண்ட் சூடோ பேரன் கைமா சோ இந்த இது பாத்தீங்கன்னா இந்த மைசீலியம் வந்து லூஸ்லி பேக்ட் இன்டர்வன் சம் ஃபங்கல் டிஷ்யூ நடுவுல வந்து கொஞ்சம் ஃபங்கல் டிஷ்யூஸ் இருக்கும் அதுக்கு பேரு பிளெக்டென்கைமான் பேரு பிளெக்டென்கைமா வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் பிளெக்டென்கைமா டிசைடட் இன்டு 2 டைப்ஸ் ப்ரோசன் கைமா அண்ட் சூடோ ப்ரோசன் கைமா In the former type, hypha are arranged loosely but parallel to one another. So, prosenchyma la pathina loosely packed parallel to one another. Ana idhula pathina compactly there is no gap, compactly arranged. So, adanal adu vandu eppadi irukum andha hypha abindrathu nammala paaka mudiyum. இதுல வந்து தனித்தனியா இருக்கறனால அதனுடைய ஸ்ட்ரக்சரை நம்மளால பார்க்க முடியும் சூடோ பேரன் கைமால ரொம்ப க்ளோஸ்லி பேக்டா இருக்கறனால அதனுடைய ஸ்ட்ரக்சரை we can see ஹோலோகார்பிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் என்டைர் தாலஸ் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் வேரஸ் யூகார்பிக் சம் ரீஜன்ஸ் ஆஃப் தி தாலஸ் ஆர் எவல்வ்ட் இன் தி ரீப்ரொடக்ஷன் see ஹோலோகார்பிக் யூகார்பிக் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஹோலோகார்பிக் What is the meaning of holocarpic and eucarpic? Holocarpic na enna na entire mycelium is converted into convert for reproduction. But eucarpic la ore or some region mattum allotted for reproduction. That is eucarpic. Adu mattum na vegetative. Mattadala vegetative a irukum. Eppadi namba higher plant la vandu flower mattum na reproduction. ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் மத்ததெல்லாம் என்னது ஆர்டினரி வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சரா இருக்கிற மாதிரி அதனால அது பேரு யூகார்பிக்னு பேரு பட் ஹோலோகார்பிக்ன்றது என்டையர் பாடி இஸ் இன்வால்வ்ட் இன் தி ரீப்ரொடக்ஷன் சோ இதனுடைய ரீப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா ஏசெக்சுவல் அண்ட் செக்சுவல் ஏசெக்சுவல் ஃபேஸ் பாத்தீங்கன்னா அனமார்ஃப் அடுத்து டீலோமார்ஃப் டீலியோமார்ஃப் அனமார்ஃப் Both phases having called a holomorph. So reproductive phase la pathinga two types irukku holomorph. Holomorph endradhu two types irukku. Asexual reproduction, sexual reproduction nu solrom illaya. Asexual phase ku peru anamorph. Teleomorph. Teleomorph. அதா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இது ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இந்த ரெண்டு ரீப்ரொடக்ஷனுமே இருக்கு ஒரு ஃபஞ்சைல அப்படினா அந்த ஃபஞ்சைக்கு பேர் என்னன்னு பேரு ஹோலோமார்ஃப்னு பேர் சோ ஜெனரல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா 2-3 ஸ்டெப்ஸ்ல நடக்குது ஒன்னு ஃபியூஷன் another one கேரியோகாமி தட் இஸ் பிளாஸ்மோகாமி கேரியோகாமி தென் ஹேப்ளாய்டு ஸ்போர் த்ரூ மியோசிஸ் So three stages. One is the fusion of two protoplasts, plasmogamy. First step, fusion of cytoplasm or fusion of protoplast. Next is karyogamy. Karyo naale nucleus. Nucleus fusion. Both nucleus fusion. Then protoplast fusion. Next, nucleus fusion ஆயிடுச்சுலயா fused nucleus undergo meiosis. இப்போ இது வந்து haploid spore னு சொல்றோம். Haploid இது வந்து என்னன்னு சொல்றோம்? இது zygote னு ஃபார்ம் ஆயிடும். Zygote undergo meiosis. So methods of reproduction in fungi pathinga zoospore in the spores node name alla therinju vechikanum
இதெல்லாம் asexual spores, asexual spores of fungi அப்படினா zoospores, conidia, oidia, அடுத்தது இதெல்லாம் வந்து spores. Types of asexual reproduction பார்த்தீங்கனா fission, budding இதெல்லாம். So zoospores என்னது thin walled structure, flagella structure produced in zoosporangia. Example வந்து chytrids. Conidiaல பார்த்தீங்கனா spores produced in conidiophores. Conidiophoresனா ஒரு hypha இருக்கும் அது மேல conidia form ஆகும். Conidia form ஆகும். So aspergillus and pensilium. Oidia, talospores, arthrospores இதெல்லாம் என்னது asexual spores. The hypha divided into divided and develop into spores called oidia. Erysiphae, hypha வே என்னாகும் divide I அது spores of form ஆகும். Then fission divided into two. Example saccharomyces cerevisiae. Then buddingல பார்த்தினா outgrowth form ஆகும். Once this outgrowth detached from the organism or mycelium, new hypha will developed. So this type of development seen in saccharomyces cerevisiae, that is yeast. Sexual reproduction. First வந்து planogametic copulation. Fusion of motile gamete is called planogametic copulation. Fusion of motile gamete. இது வந்து isogamy, anisogamy, oogamy. நம்ப அல்கேல பாத்தாமரியே isogamy. Fusion of morphologically, physiologically similar gamete. So உள்ளையும் வெளியும் எல்லாமே similar இருக்கும் அந்தமாரி gametesுக்கு பேரு isogamy. Example வந்து syncytrium. Anisogamy இன்றது என்னது morphologically ஒன்னா either morphological or physiological. இதாது ஒன்னுத்தில வந்து dissimilar இருக்கும். Example வந்து allomyces. Oogamy இன்றது என்னது fusion of both morphologically and physiologically dissimilar gamete. அது monobliparis. So இந்த மூனும் வந்து algaeல் இந்த ச்டாட்டாயிடுது. Gametangial contact. During sexual reproduction, contact is established between anthridium and oogonium. Gametangial contact. Example, albigo. Gametangial copulationல பார்த்தினா, fusion of gametangia form zygospore. So இப்ப இங்க இந்த மாரி, இப்படி வரும். Spermatization. In this method, uninucleate pycnospore is transferred into receive hypha. Example, Puccinia. Somatogamy என்னது two somatic cells அது fuse ஆருது. Example, Agaricus. So, இது பத்திங்களா, gametangial copulation. First, என்ன செய்யும்? இதில் இருந்து ஒரு projection form ஆகும். இந்த hypha இருந்து, இதில் இந்த projection. இது இரண்டு projection extend ஆயிட்டு meet பண்ணும். Meet பண்ணிரை எடத்தில என்ன ஆகும்னா, ஒரு cross wall. முதல் இதுக்குள்ள இருக்கிற, first வந்து plasmogamy, அடுத்தது karyogamy. Karyogamy நான் என்னது, fusion of nucleus. அது ஆயிட்டு, இங்க வந்து thick protoplasm form ஆகும். அது அப்புறம் என்னாகும் அது அப்படியே zoospore form ஆயிட்டு, அதில இருந்து ஒரு hypha வரும். அதில zoosporangium வரும். அதில இருக்கிற zoospores வந்து என்னாகும், it will be, இது வந்து zygospore, இது zoospores. இதுக்குள்ள என்னாகும்னா, அரியா zoospores form ஆகும். Classification of fungi. Classification of fungi is 4 classes. Fungi is divided into 4 classes. Phycomycetes, ascomycetes, basidiomycetes, then deuteromycetes. Phycomycetes, ascomycetes, basidiomycetes, deuteromycetes. So phycomycetes ல என்ன இருக்கு? Oomycetes, chytridiomycetes, zygomycetes. So இது வந்து ஆல்கல் phyco அப்படினாலே ஆல்கேன் பேர். இது வந்து என்னது phycomycetes ஆல்கல் origin.
Salient features of some of the classes: oomycetes, zygomycetes, ascomycetes, basidiomycetes, and form classes: deuteromycetes. Oomycetes. Oomycetes na cenocytic mycelium is present. Cenocytic mycelium na unne me nyabagathukku vandano. There is no septa, so it looks like a multinucleate condition. So zoospore with one whiplash. Zoospore naale thin walled structure with flagella irukku nu artham. So idhila ore oru whiplash flagella, one thin cell flagella irukku. Reproduction vandu oogamous a irukum. Example albigo. Idhila vandu idhila na characteristic feature. Zygomycetes la pathina saprophytic condition. Leaf decay. Saprophyte naale it lives on dead and decay organic matter. So adhila vandu adu leave pannum. Some lead parasitic. Parasitic na yedina living organism valarrathu. Entomophthira. Entomophthira on housefly. Housefly mele valarakoodiya inda fungi ku peru entomophthora an peru. Bread mold. Bread mold fungi ku peru enadhu mucor or rhizopus. Coprophyllous fungi na enadhu fungi growing on dung. Example pylobolus. Dung la cow dung la valarrathu. இல்ல ஏதாவது டங் எந்த ஆர்கனிசத்தோடைய டங்லியாவது வளர்றதுக்கு பேர் என்னது கோப்ரோஃபில்லஸ்னு பேர் கோப்ரோஃபில்லஸ். சோ எக்ஸாம்பிள் பைலபோலஸ். சோ மைசிலியம் இஸ் பிரான்ச்ட் அண்ட் சீனோசிட்டிக். எது சீனோசிட்டிக்? இது zygomycetes. Zygomycetes on the cenocytic. Sexual, asexual reproduction by means of sporangia. Sexual reproduction is by fusion of gametangia, which results thick walled zygospore. Zygospore undergo meiosis and produce spores. So ascomycetes in ethningna include wide range of fungi: yeast, powdery mildew, then cup fungi, morels. இதெல்லாம் வந்து இதில் தான் இருக்கு. ஆஸ்கோமைசிட்ஸ், ஆஸ்கஸ். இதுக்கு வந்து சாக் ஃபஞ்சைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து சாக். ஆல்தோ மெஜாரிட்டி ஆஃப் ஸ்பீஷிஸ் லிவ் இன் டெரஸ்ட்ரியல் அனிமல், சம் லிவ் இன் அக்வாட்டிக், போத் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெரைன் வாட்டர். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தெம் சாப்ரோஃபைட். சாப்ரோஃபைட் ஃபியூ தான் வந்து என்னது பாரசைட்டா இருக்கு. பவுடரி மில்டியூ, எரிசஃபே, இது வந்து எனது பாரசைட்டா இருக்கு. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டேக் பிளேஸ் பை ஃபிஷன், பட்டிங், ஆய்டியா, கொனிடியா அண்ட் கிளமேடோ ஸ்போர். இவ்வளவு ஸ்போர்ஸ் இருக்கு இதுல. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பை ஃபியூஷன் ஆஃப் டூ கம்பேட்டபிள் நியூக்ளியஸ். பிளாஸ்மோகாமி இஸ் நாட் இமீடியட்லி ஃபாலோடு பை கேரியோகாமி. Instead of dikaryotic condition is prolonged for several generation. So இப்போ இது என்ன ஆகுதுன்னா, ஒன்ஸ் வந்து இப்போ ஃபியூஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு, இப்போ ரெண்டு நியூக்ளியஸும் வந்து கிட்டக்க வந்துடுச்சு, பட் உடனே ஃபியூஷன் டேக் உடனே ஃபியூஷன் ஆகணுன்றது இல்லை, செவரல் ஜெனரேஷனுக்கு இது அப்படியே தொடரும். அதுக்கப்புறம் தான் என்னது கேரியோகாமி நடக்கும். உடனே இமீடியட்டாக நடக்காது, கொஞ்ச நாள் கழிச்சு தான் நடக்கும். பெனல்டிமேட் செல். Two nuclei in the penultimate cells of the hypha fused to form diploid nucleus. Penultimate inge irund oru ipo oru hypha la irund oru nucleus um innoru hypha la irund innoru nucleus um varum vandu onnathiliye rendu aidum. Idhukku peru dhaan penultimate cell of hypha an peru. Idu rendu fuse aayi diploid zygote to form aagum. The nucleus gets organized in 8 ascospore. Ascospore la vandu eppadi irukum, ஆஸ்கஸ்ல 8 ஆஸ்கோஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆஸ்கோஸ்போர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன்சைட் த பேக் இஸ் கால்டு ஆஸ்கஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப். அதனால தான் இதை வந்து சாக் ஃபஞ்சைன்னு சொல்கிறோம். ஆஸ்கஸ்னா சாக்னு பேர். ஆசை கெட் சரௌண்டட் பை ஸ்டிரைல் ஹைஃபா கால்டு ஆஸ்கோகார்ப். தெர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் ஆஸ்கோகார்ப்: கிளிஸ்டோதீசியம், பெரிதீசியம், அப்போதீசியம், சூடோதீசியம். Basidiomycetes. Basidiomycetes include puff balls, toadstools, birds nest fungi, bracket fungi. இது வந்து basidiomycetesனாலே bracket fungi னு பேர். Basidium.
So structure of inga pathinga na theriyum. The members are terrestrial, lead to saprophytic and parasitic mode of life. Mycelium is well developed, septate with dolipore septum. Dolipore septum na epdina bracket fungi nu yen peru vandaduna ipo idu oru cell irukku idu pakkathula irukkira cell ipo inda cell il irundhu இந்த செல்லில் இருந்து செப்டம் வந்து இப்படி ஃபார்ம் ஆகும். அதே போல இங்கேயும் பிராக்கெட் பிராக்கெட் மாதிரி இருக்கு. அதே போல இங்க என்ன ஆகும்னா செப்டா வந்து இப்படி இருக்கும், பிராக்கெட் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கிறதுனால தான் இது பிராக்கெட் ஃபஞ்சைன்னு பேர். கிளாம்ப் கனெக்ஷன் ஆர் ஃபார்ம்டு மெயின்டைன் டைகாரி, இதுதான் கிளாம்ப் கனெக்ஷன். இது டாலிபோர் செப்டம் அண்ட் கிளாம்ப் கனெக்ஷன். கிளாம்ப் வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. டைகாரியாட்டிக் கண்டிஷனை மெயின்டைன் பண்றதுக்கு கிளாம்ப் கனெக்ஷன் ஃபார்ம் ஆயிடும். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் பை மீன்ஸ் ஆஃப் கொனிடியா, ஆய்டியா ஆர் பட்டிங். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் ஆப்சன்ட் ஆக்சுவலி. சொமேட்டோகாமி அண்ட் ஸ்பெர்மட்டைசேஷன் ரிசல்ட்ஸ் இன் பிளாஸ்மோகாமி. சொமேட்டோகாமி ரிசல்ட் இன் பிளாஸ்மோகாமி. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு பிளாஸ்மோகாமி, அடுத்தது தான் கேரியோகாமி நடக்குது. ஸோ டில் டைகாரியாட்டிக் மைசிலியம் ப்ரொலாங். கேரியோகாமி வந்து டிலே ஆச்சுன்னா டைகாரியாட்டிக் மைசிலியம் ப்ரொலாங் ஆகும். கேரியோகாமி டேக்ஸ் பிளேஸ் இன் பெசிடியம் அண்ட் இட் இஸ் இமீடியட்லி ஃபாலோட் பை மியோட்டிக் டிவிஷன். ஃபோர் நியூக்ளியை தஸ் ஃபார்ம்டு ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு பெசிடியோஸ்போர் விச் ஆர் பார்ன் இன் ஸ்டெரிக்மெட்டா அவுட்சைட் த பெசிடியம். The basidium is club shaped. Basidium is club இப்படி இருக்கும். Club fungi. அதனால இதுக்கு பேர் என்னன்னு பேர் club fungi-னு பேர். Club shape-ல இருக்குது இல்லையா, அதனால இது பேர் club fungi-னு பேர். Deuteromycetes next. Belong to this group. Sexual reproduction. Lack sexual reproduction. இல்ல sexual reproduction கிடையாது. ஸோ அதனால இம்பர்ஃபெக்ட் ஃபஞ்சைன்னு பேர். மற்ற எல்லாத்துலேயுமே நாலு கிளாஸ்லேயுமே இருக்கு, மற்ற மூணு கிளாஸ்லேயுமே இருக்கு. இந்த கிளாஸ்ல என்ன கிடையாது, sexual reproduction absent. Sexual reproduction absent-ஆ இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்னன்னு பேர் ஃபஞ்சை இம்பர்ஃபெக்டைன்னு பேர். ஃபஞ்சை இம்பர்ஃபெக்டை. Conidia are also produced in special structure. Pycnidium, Acervulus, Porodocium, Nemata, Synnemata. So, parasexual cycle operate this group of fungus. So, இல்ல வந்து parasexual group நடக்குது. Say, asexual reproduction takes place by production of Conidia, Chlamydospores, Budding, Oidia. So, this is called a fungi imperfecti or deuteromycetes. So economic importance of algae, economic importance of fungi ரொம்ப முக்கியம். So இதுல வந்து beneficial activities என்னென்னு பார்ப்போம். மஷ்ரூம் லைக் லென்டினஸ் ஈடோடஸ் அகாரிகஸ் பைஸ்போரஸ். அகாரிகஸ் ஸ்பீஷிஸ் வந்து பாய்சனஸ் ஒன், ஆனால் அகாரிகஸ்லேயே பைஸ்போரஸ் இஸ் எடிபிள் ஒன். வல்வேரியல்லா வல்வேசி கன்சியூம்ட், இதெல்லாம் வந்து நியூட்ரிட் அதாவது ஃபுட்டு ஃபுட்டாக யூஸ் பண்ணுறோம். மஷ்ரூம் சாப்பிட்றோம் இல்லையா, அது வந்து அகாரிகஸ் பைஸ்போரஸ். ஈஸ்ட் ப்ரொவைடு விட்டமின் பி அண்ட் எரிமோத்தியம் ரிச் இன் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் பி டுவெல். மெடிசனில் பார்த்தீங்கன்னா பென்சிலியம் நொட்டேட்டம், பென்சிலின் வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்க, பென்சிலியம் நொட்டேட்டம். செஃபெல்லோஸ்போரின் எதுலேருந்து எடுக்கிறாங்க, ஆக்ரிமோனியம் கிரைசோஜீனம். கிரைசோஃபல்வின் அந்த ஆன்டிபயோட்டிக் எதுலேருந்து எடுக்கிறாங்க, பென்சிலியம் கிரைசிஃபல்வம். எர்காட் ஆல்கலாய்டு வந்து எர்காட்டமேன், அது எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா கிளேவிச பர்பியூரியஸ்லேருந்து எடுக்கிறாங்க. இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஆசிட், ஆர்கானிக் ஆசிட் எதுலேருந்து, ஆஸ்பர்ஜிலஸ் நிகர். குளுக்கோனிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பர்ஜிலஸ் நிகர். இட்டகோனிக் ஆசிட் வந்து ஆஸ்பர்ஜிலஸ் டெரியஸ். கோஜிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா ஆஸ்பர்ஜிலஸ் ஒரைசே.
Bakery and brewery, Saccharomyces cerevisiae is used for fermentation of sugar. Penicillium roqueforti, Penicillium camembert, இதெல்லாம் வந்து பேக்கரியில வந்து யூஸ் பண்றாங்க. எதுக்கு? பிரெட், பன், ரோல்ஸ் எல்லாம் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. சீஸ் ப்ரொடக்ஷனுக்கும் யூஸ் பண்றாங்க. என்சைம் கேதது? ஆஸ்பர்ஜில்லஸ் வரைசே, ஆஸ்பர்ஜில்லஸ் நிகர் வர் எம்ப்ளாய்ட். ரெனட், ரெனட் விச் ஹெல்ப்ஸ் இன் கொயாகுலேஷன் ஆஃப் மில்க் இன் சீஸ் மேனுஃபேக்சரிங் டிரைவ்டு ஃப்ரம் மியூக்கர் ஸ்பீஷீஸ். ரெனட் அக்ரிகல்ச்சர்ல என்ன மாதிரி யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்யூவெரியா பேசானியா, மெட்டாரிசியம் அனைசோஃபிலே, ஸோ இதெல்லாம் வந்து பயோபெப்டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு. தென் ஜிப்ரலின் ப்ரொடியூஸ்டு பை ஃபங்கஸ் ஜிப்ரல்லா ஃபியூஜிகோரை, இன்டியூஸ் பிளான்ட் க்ரோத். ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அமானிட்டா ஃபாலாய்ட்ஸ், அமானிட்டா வெர்னா, போலிட்டஸ் அட்டனஸ், ஹைலி பாய்சனஸ் டோட்ஸ்டூல், அதனால இந்த இதுக்கு பேர் டோட்ஸ்டூல்னு பேர். ஆஸ்பர்ஜிலஸ் ரைசோபஸ் மியூக்கர் இன்வால்வ் ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட், ஆஸ்பர்ஜிலஸ் ஃப்ளேவர்ஸ் இன்ஃபெஸ்ட் ட்ரைடு ஃபுட், ப்ரொடியூஸ் கார்சினோஜெனிக் டாக்ஸின், பேட்டுலின் ஒகேரோடாக்சின் ஏ ஆர் சம் ஆஃப் த டாக்ஸின் ப்ரொடியூஸ்டு பை ஃபஞ்சை. ஸோ டிசீஸ் பாருங்க, blast of paddy, then red rot of sugarcane, anthracnose of bean, white rust of crucifers, peach leaf curl, rust of wheat. Human la pathina athlete's foot, candidiasis, coccidioidomycosis, aspergillosis. So mycorrhiza, what is mycorrhiza? Symbiotic association between fungus and higher plants is called mycorrhiza. Here இதுல வந்து பாத்தீங்கன்னா, fungi, fungi-க்கு வந்து என்ன கிடையாது? chlorophyll absent, அதனால ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இட் டேக்ஸ் ஃபுட் ஃப்ரம் த அப்சார்ப் நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட், அதை நியூட்ரிஷன் சொல்லிக்கலாம், ஃபுட் ஃப்ரம் த ரூட். இதுக்கு இதுக்கு பதிலாக இது என்ன செய்யுது? ஹைஃபல் நெட்வொர்க் ஃபார்மிங் ஹெல்ப் டு அப்சர்ப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் நியூட்ரியன்ட் ஃப்ரம் த சாயில். ஸோ மைக்ரோரைசல் ஃபங்கை என்ன பண்ணுது? வாட்டரும் மினரல்ஸும் அப்சர்ப் பண்ணி பிளான்ட்டுக்கு கொடுக்குது, ஹையர் பிளான்ட்டுக்கு கொடுக்குது. இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஹெல்ப்ஸ் டிரைவ் நியூட்ரிஷன் மோனோட்ரோஃபா சாப்ரோஃபிட்டிக் என்ஜியோஸ்பம், இம்ப்ரூவ் அவைலபிலிட்டி ஆஃப் மினரல்ஸ் அண்ட் வாட்டர் டு த பிளான்ட், provide drought resistant to the plant, protect roots of higher plant from the attack of plant pathogen, plant pathogen attack higher plant attack பண்ணாம பாத்துக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீனா இதனுடைய டைப்ஸ், ectomycorrhiza, endomycorrhiza, ectendomycorrhiza. ectomycorrhiza னா வெளியில இருக்குது, mycorrhiza forms dense around the mantle. The hypha network penetrate the intracellular space. Example on the xylothus, pisolithus. Endomycorrhiza under the root kulliye irukkirathu. So, example pathingna, gigaspora. Fungi form both mantle and also penetrate into the cortex of the cell. Lichen, symbiotic association between algae and fungi is called lichen. Algal partner ku peru phycobiont or photobiont, fungal partner ku peru mycobiont. Algae provides nutrition, fungal partner provide water and minerals. So asexual reproduction nadakkum adula fragmentation, soridia. Phycobiont reproduce by echinacs, hormogonia, aplanospore. Mycobiont by sexual reproduction produce ascocarp. So based on the habitat of, habitat na enga vaaludhu adha poruthu, corticolus bark mele irukkudiya lichen ku ellam peru corticolus nu peru. Lignicolus-னா wood மேலே இருக்கிறது, saxicolus-னா rocks மேலே வாழறது, then pericolus,
Pterycholus on the ground. Ground mele vaalrudhu. So lichen is divided into four types based on the habitat. Bark la vaalrudhu, wood la vaalrudhu, then rocks, then ground. Bark la vaalrudhu peru Corticholus. Wood la vaalrudhu Lignicholus. Rock la vaalrudhu Saxicholus. Then Pterycholus vandu land. Pterycholus. Marine la vaalrudhukku peru. Marine la vaalrudhukku peru Siliceous. So on the basis of morphology, இது வந்து ஹாபிட்டேட்டை பேஸ் பண்ணி, ஹாபிட்டேட் இருக்கிற இடத்தை பேஸ் பண்ணி இதை டிவைட் பண்றது. இது மார்ஃபாலஜி, எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜியை பொறுத்து. லைக்கன் இஸ் டிவைடட் இன்டு லெப்ரோஸ், கிரஸ்டோஸ், ஃப்ரூட்டிகோஸ். ஸோ டிஸ்டிங்க்ட் ஃபங்கல் லேயர் இருக்கும், சாரி டிஸ்டிங்க்ட் ஃபங்கல் லேயர் ஆப்சண்ட். லெப்ரோஸ், கிரஸ்டோஸ், ஃப்ரூட்டிகோஸ். ஸோ இதில் வந்து ஃபங்கல் லேயர் டிஸ்டிங்க்ட் ஃபங்கல் லேயர் ஆப்சண்ட். இது வந்து கிரஸ்ட் மாதிரி இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும், பிரான்ச்சா இருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆல்கே செல்ஸ் டிஸ்டிங்கிஷ் லைக்கன் இன்டு டூ ஃபார்ம்ஸ். ஸோ ஆல்கலை பேஸ் பண்ணி ஹோமோலியோமரஸ், ஹெட்டிரோமீரஸ். ஆல்கல் செல் டிஸ்ட்ரிபியூட்டட் இந்த ஈவியூட்டாக இருக்கும். ஹோமோ ஹோமலோமீரஸ் இது வந்து என்னது, டிஸ்டிங்க்ட் லேயர் ஆஃப் ஆல்கே அண்டு ஃபஞ்சை பார்ட்னர். ரெண்டுமே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபங்கல் பார்ட்னர் லைக்கன் பிலாங்ஸ் டு ஆஸ்கோமைசிட்ஸாக இருந்தால் ஆஸ்கோ லைக்கன், பெசிடியோமைசிட்ஸாக இருந்ததுன்னா பெசிடியோ லைக்கன். ஆஸ்கோ லைக்கன், பெசிடியோ லைக்கன். ஆர்கானிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன ஆர்கானிக் ஆசிட் செக்யூப் பண்ணுது, ஆக்சாலிக் ஆசிட் ஹெல்ப்ஸ் இன் வெதரிங் ஆஃப் ராக்ஸ். இதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஆக்டிங் ஆஸ் அ ஜெரோசீர், ஜெரோசீர் சக்சஷன். நெக்ஸ்ட்டு அர்சனிக் ஆசிட். அர்சனிக் ஆசிட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். லைக்கன்ஸ் ஆர் சென்சிட்டிவ் டு ஏர் பொல்யூஷன். ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு பொல்யூஷனுக்கு சென்சிட்டிவாக இருக்கும். தேர் ஃபோர் தே ஆர் கன்சிடர்ட் ஆஸ் பொல்யூஷன் இண்டிகேட்டர். த டை ப்ரெசன்ட் இன் லிஸ்ட்மஸ் பேப்பர் யூஸ்ட் அஸ் ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் இந்த லெபார்டரி இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் ரோசெல்லா. ஸோ லைக்கன்லேருந்து தான் அது எடுக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.